அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்விடனும் வரவேற்கின்றேன் குருவின் குரல் பகுதியில் சுயமரியாதை தேவையில்லை சுயமரியாதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் உடனே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்னது சுயமரியாதை தேவையில்லையா என்ன சுவாமி சொல்கிறீங்க என்ன இது அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஆடியோ முழுமையாக கேளுங்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறது முழுமையாக கேளுங்கள் உங்களுடைய சுயமரியாதை இழந்து அடுத்த வருடம் பணிந்து போவதற்காக இறைவன் உங்களை படைக்கவில்லை இந்த வார்த்தை இந்த வார்த்தை சத்திய வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் சுயமரியாதை இழந்து அடுத்த வருடத்தில் பணிந்து போவதற்காக உங்களை இறைவன் படைக்கவில்லை இந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஆடியோ கணவன் மார்களுக்கு சரிங்களா கணவன் மார்களே உங்களுக்குள் பெரியதாக சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ இயலாது என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க அதற்காக ஒரு எனக்கு சுயமரியாதை என்பது தனியாக இல்லையா குடும்பத்துக்காக உழைக்கின்ற கணவனுக்கு சுயமரியாதை என்பது தனியாக இல்லையா அப்படின்லாம் உங்களுக்குள்ள நிறைய இப்போ கேள்வி வரும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடும்பம் என்பது கணவன் மனைவி குழந்தைகள் கொண்ட இந்த குடும்பம் நான் சொல்கிறது கணவன் மனைவி குழந்தைகள் கொண்ட இந்த குடும்பம் குடும்பம் என்பதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு ஆணுக்காகட்டும் ஒரு பெண்ணுக்காகட்டும் ஒரு நல்ல இல்லறம் ஒரு நல்ல குடும்பம் அமைந்து விட்டால் அதற்கு மேல் தேவையே இல்லைங்கிறேன் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சுவாமி இப்படி சொல்கிறீங்க நான் சொல்வது தான் சத்தியம் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நல்ல இல்லறம் நல்ல வாழ்க்கை துறை நல்ல குழந்தைகள் அமைந்து விட்டால் பெரியதாக எதுவுமே அந்த மனுஷனுக்கு தேவை கிடையாது பொண்ணு பொருள் வேணுங்கிறது அது ரெண்டாவது விஷயம் அதை பற்றி நான் பேசலை ரைட்டுங்களா என்னுடைய கழிப்பின்படி என்னுடைய ஆலோசியின்படி சுயமரியாதை பார்க்கணும் கௌரவம் பார்க்கணும் மற்றவரிடத்தில் குடும்பத்தில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்காக வாடா போடான்னு புருஷனை கூப்பிட சொல்லுங்க நான் சொல்லலை அதே மாதிரி மனைவியை போட்டு கஷ்டப்படுத்த சொல்லி நான் சொல்லலை ஆனால் விட்டு கொடுத்து போவாதுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் சுயமரியாதை எனக்கு நீங்கள் மதிக்கலை என்னை நீ கௌரவப்படுத்தலை என்னை நீ மரியாதைக்குற பேசிட்ட அப்படின்னு சதா கணவன் மனைவிக்களை போட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ள சுயமரியாதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அன்பான கணவன் மனைவிகளே என் அன்பான சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனந்தமாக இருக்க வாய்ப்பே கிடையாது மற்றவங்கள்ட்ட சுயமரியாதை பார்க்கலாம் வீட்டில் இருந்து வெளியே வந்தீங்கன்னா அக்கம் பக்கம் தொழில் இடம் மற்றவங்கள்ட்ட சமுதாயத்தில் சுயமரியாதை இருக்கணும் அந்த சுயமரியாதைக்காக நீங்கள் வந்து உங்களது தனித்தன்மை இருக்கணும் இலக்காமல் இருக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் ஆனால் வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சுயமரியாதைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஆணவங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஈகோங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாழ முடியாது என் அன்பான சொந்தங்களே எனவே சுயமரியாதை என்பது உங்கள் வீட்டிற்குள் உங்களுக்குள் அதாவது கணவன் மனைவி என்ற அற்புதமான பந்தத்திற்குள் சுயமரியாதை தேவையில்லை என்பது அரியரின் ஒரு அற்புதமான கருத்து மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றேன் சுயமரியாதை இழந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது மற்றவரிடத்தில் ஆனால் குடும்பத்தில் ஒரு சில நேரங்களை விட்டு கொடுத்து போகிறது எந்த தவறும் கிடையாது அப்போ ஏற்பட்ட அந்த விஷயம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக கூடாதுங்க நீங்கள் பெரிய அரசியல்வாதி பெரிய ஒரு உயர் அதிகாரி மிகப்பெரிய செல்வம் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து படுப்பது நீங்கள் இரவு வந்து அடங்குவது உங்கள் வீட்டிற்குள் தான் நல்லா புரிஞ்சுக்கிறேன் அதனால் வீடு என்பது சொர்க்கம் வீடு என்பது கோயில் அந்த கோயிலுக்குள்ள அந்த சொர்க்கத்துக்குள்ள சுயமரியாதையை தேவையெல்லாம் உள்ள கொண்டாந்து நிம்மதி இல்லாமல் பல பேர் தடுமாறிட்டு இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுங்க அரவணைப்பு செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுங்கள் வீட்டிற்குள் சுயமரியாதை தேவையில்லை என்பது அரியனின் கருத்து மீண்டும் அற்புதமான ஒரு தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்